வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6th 3rd term அறிவியல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், மேக்னடைட். மேக்னட் அதாவது காந்தம்னு என்னென்னா மேக்னடைட் சொல்லுவோம். மேக்னடைட் இயற்கை காந்தம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மேக்னடைட் தான் இயற்கை காந்தம். இது வந்து சிறுவன் மேக்னஸ், இது வந்து ஒரு கதையாட் இருக்கும். இந்த சிறுவன் மேக்னஸ் வந்து ஆடு மேய்ச்சிட்டு போவார், அந்த ஒரு குச்சி வந்து அந்த பாறையில் ஒட்டி, அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்குது. புக்கை பிடிச்சிங்க, அது உங்களுக்கு புரிய சரிங்களா? ஓகே, அந்த சிறுவன் மேக்னஸ், அந்த மேக்னஸ்ங்கிறதுனால தான் இதுக்கு வந்து மேக்னட்னு பேர் வந்துச்சு சரிங்களா? அப்புறம் இன்னொரு கதையும் இருக்குது, மெக்னீசியாங்கிற பகுதியில் கிடச்சனால கூட மேக்னட் பேர் வந்திருக்கலாம்னு இன்னொரு ஒரு இதுவும் இருக்குது சரிங்களா? ஓகே, அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன், இரும்பு, கோபால்ட், நிக்கல் இதெல்லாம் காந்தத்தன்மை உள்ளது சரிங்களா? இதில் எல்லாம் காந்தத்தன்மை உள்ளது. படகு கப்பல், படகு கப்பலில் வந்து திசையை அறிய காந்தத்தை பயன்படுத்தியவர்கள் யார்னா சீன மாலுமி. முதல்ல வந்து திசையை அறிய காந்தத்தை பயன்படுத்தியவர் வந்து சீன மாலுமி. ஓகே, அடுத்து வந்து நீர் வந்து மொத்தம் 100% நீரில் பூமியில் கிடைக்கக்கூடிய நீரில் வந்து உப்பு நீர் வந்து 97%, நன்னீர் வந்து வெறும் 3% தான் சரிங்களா? நன்னீரின் அளவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 3%. இந்த நன்னீரில் 3% இருக்குதுல்ல, இந்த நன்னீர் 3% எது எது எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். பனிக்கட்டியாகவும் பனியாறுகளாகவும் இருக்கிறது வந்து 68.7%, நிலத்தடி நீர் வந்து 30.1%, மற்றவை வந்து 0.9%, மேற்பரப்பு நீர் வந்து 0.3%. அடுத்து இதில் வந்து இந்த மேற்பரப்பு நீர் 0.3% இருக்குதுல்ல, அதில் வந்து எவ்வளவு சதவீதம் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஏரிகளில் வந்து 87% இருக்குது, சதுப்பு நில நீரில் வந்து 11%, ஆறுகளில் வந்து 2%. அடுத்து அஞ்சாவது, நன்னீரில் வந்து எவ்வளவு உப்புத்தன்மை இருக்கும்னா 0.05-1% உப்பு இருக்குது. இதே உவர்ப்பு நீர் அதாவது உப்புத்தண்ணின்னு சொல்லுவோம்ல, அதில் எவ்வளோ இருக்கும்னா 3% உப்பு இருக்கும். கடல் நீரில் எவ்வளோ உப்பு இருக்கும்னா 3% மேலே இருக்கும் சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன், கடல் நீரில் சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு இது எல்லாமே கரைந்துள்ளது சரிங்களா? கடல் நீரில் மொத்தம் 3 குளோரைடு இருக்குது, சோடியம், மெக்னீசியம், கால்சியம் குளோரைடு இந்த 3 குளோரைடு இருக்குது சரிங்களா? அடுத்து முக்கியம், உலக நீர் தினம் March 22. அடுத்த க்வெஸ்சன், 8th question, இமயமலை இது வந்து ஆசியாவின் முக்கிய 10 பெரிய ஆறுகளை உருவாக்குகிறது சரிங்களா? இமயமலையிலேருந்து தான் முக்கியமான 10 பெரிய ஆறுகள், ஆசியாவிலேயே இருக்கக்கூடிய முக்கிய 10 பெரிய ஆறுகள் உருவாகிறது. இது 100 கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்கிறது. ஓகே, அடுத்து ஒரு காலன்னா 3.785 லிட்டர், 3.785 லிட்டர். அடுத்து நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரை அளக்க என்ன அலகு பயன்படுதுன்னா நீர்த்தேக்கங்கள் சரிங்களா? இது வந்து நீர்த்தேக்கம். அதுக்கு கீழே இருக்கிற க்வெஸ்சன் வந்து அணைக்கட்டுகளில் திறக்கப்படும் நீரின் அளவு சரிங்களா? இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரை அளக்க, நீரை வந்து அளக்க எவ்வளோ நீர் இருக்குதுன்னு அளக்க TMC/ft அளவு பயன்படுது சரிங்களா? டிஎம்சி அதாவது 1000 மில்லியன் சொல்லுவோம். அடுத்து வந்து அணைக்கட்டிகளில் திறக்கப்படும் நீரின் அளவை அளக்க என்ன பயன்படுதுன்னா கன அடி பை வினாடியாங்கிற அளவு பயன்படுது சரிங்களா? இது ரெண்டுக்கு நல்ல ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து முகத்துவாரம் சரிங்களா? முகத்துவாரம் இது அப்படின்னு என்னென்னா நிலத்திலிருந்து நன்னீரும், அதாவது ஆறிலிருந்து போகும்ல நன்னீரும் கடல் நீரிலிருந்து உவப்பு நீரும் சந்திக்கும் இடம் சரிங்களா? அதுதான் முகத்துவாரம்னு சொல்கிறோம். இந்த முகத்துவாரம் இது சில தனித்தன்மையான தாவரம் மற்றும் விலங்குகளுக்கு விரைவிடமாக திகழ்கிறது சரிங்களா? 13th question, சதுப்பு நிலங்கள் என்பவை ஈரப்பதம் நிறைந்த காடுகள் சரிங்களா? சதுப்பு நிலங்கள்லாம் என்னென்னா ஈரப்பதம் நிறைந்த காடுகளாக தான் சதுப்பு நிலம் சொல்கிறோம். சதுப்பு நிலக்காடுகள் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள், முத்துப்பேட்டை சதுப்பு நிலக்காடுகள், பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடுகள், செம்பரம்பாக்கம் சதுப்பு நிலக்காடுகள், இங்கே எல்லாம் சதுப்பு நிலக்காடுகள் இருக்குது சரிங்களா? ஓகே, அடுத்து 14th question, வெங்காயத்தில் வந்து உரிச்சோம்னா கண்ணீர் வரும்ல, அதுக்குண்டான செல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா புரோப்பைல் தயாலியஸ் ஆக்சைடு. இது இந்த செல் இருக்கிறதுனால தான் கண்ணீர் வருது சரிங்களா? புரோப்பைல் தயாலியஸ் ஆக்சைடு முக்கியமானது சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. 15th,
தாவரங்கள் வளர்ச்சிக்கு முதன்மையான ஊட்டச்சத்து எதுனா என்பிகேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்பிகேனா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஓகேங்களா, என்பிகேன்னு புக்லேயே இருக்குது, என்பிகேன்னு கூட டைரெக்டாக கொடுத்துருவாங்க. சரிங்களா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். தாவரங்கள் வளர்ச்சிக்கு முதன்மையான ஊட்டச்சத்து என்பிகே. அடுத்து கரிம உரங்கள், கனிம உரங்கள் என்னென்னு பாருங்கள். கரிம உரங்கிறது வந்து இயற்கையாக கிடைக்கிற உரம். அது என்னென்னா மண்புழு உரம், தொழு உரம், இதெல்லாம் கரிம உரம். அடுத்து கனிம உரம்னா யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அம்மோனியம் சல்ஃபேட், பொட்டாசியம் நைட்ரேட், இதெல்லாம் கனிம உரம். ஓகே, அடுத்து 17வது குவஸ்டின். யூரியாவில் உள்ள நைட்ரஜன் எவ்வளோன்னா 46%. அம்மோனியம் சல்ஃபேட்டில் உள்ள நைட்ரஜன் வந்து 21%. பொட்டாசியம் நைட்ரேட்டில் உள்ள பொட்டாசியம் எவ்வளோ சதவீதம்னா 44%. சரிங்களா, ஓகே, இதை நல்லா ஜஸ்ட் பார்த்துக்குங்க. அடுத்து 18வது குவஸ்டின். மண்புழு வந்து இது என்ன பண்ணோம்னா உயிரி கழிவுகளை உண்டு செரித்து வெளியேற்றும். அதனால் வந்து இது வந்து உழவின் நண்பர்னு சொல்கிறோம். அதான் மண்ணில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் சாப்பிட்டு தான் இந்த மண்புழு வந்து வளரும். சரிங்களா, கழிவுகள்லாம் சாப்பிட்டுச்சுன்னா மண் நல்லாயிருக்கு, அதனால் வந்து உழவின் நண்பர்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து 19வது குவஸ்டின், சிமெண்ட்டில் வந்து என்னென்ன கலந்துருக்குன்னு பாருங்கள். சுண்ணாம்புக்கல், களிமண், ஜிப்சம், இதெல்லாமே கலந்தது தான் சிமெண்ட். இதில் வந்து ஜிப்சம் சேர்த்துறோம்ல, இந்த ஜிப்சம் எதுக்காக சேர்த்துறோம்னா சிமெண்ட் வந்து கெட்டியாவதை தாமதப்படுத்தும். சரிங்களா, அதனால தான் ஜிப்சம் பயன்படுத்துகிறோம். ஓகே, முதல்ல ஃபஸ்ட்டு சிமெண்ட்டை கண்டுபிடித்தவர் யார்னா வில்லியம் ஆஸ்பிடின் 1824 கண்டுபிடிச்சார். கண்டுபிடித்த இடம் வந்து போர்ட்லேண்ட். சரிங்களா, அதனால் வந்து இதை வந்து போர்ட்லேண்ட் சிமெண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா, ஓ அடுத்து வந்து ஜிப்சம். 21வது குவஸ்டின், ஜிப்சத்தை பற்றி பாருங்கள். ஜிப்சம்னா என்னென்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிருதுவான நிறமற்ற கனிமப்பொருள். சரிங்களா, கனிமப்பொருள் இதோட வேதிப்பெயர் என்னென்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். சரிங்களா, கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், அதாவது சிஎன்னா கால்சியம், எஸ்ஓனா சல்ஃபேட், டைனா 2. சரிங்களா, ஹைட்ரேட்னா H2O. சரிங்களா, கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். இதோட பயன்கள் இது முக்கியமானது. சரிங்களா, உரம் தயாரிக்க பயன்படுது, சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது, பரிசாந்து தயாரிக்க பயன்படுகிறது. சரிங்களா, இப்போ இதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஜிப்சம் பார்த்துட்டோம். அடுத்து இதுக்கு கீழே வரக்கூடிய இந்த ஒரு கீழே ஒரு நா ஒரு ஜிப்சம், இது பீனால், பாரிசாந்து, எப்சம், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான. சரிங்களா, இது ரொம்ப நல்லா முக்கியமாக பார்த்துக்குங்க. அதோடய பண்புகள் பயன்கள் மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். ஓகே, ஜிப்சம் பார்த்தாச்சு. அடுத்து எப்சம் இதோட வேதிப்பெயர் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் ஹைட்ரேட். சரிங்களா, மெக்னீசியம் சல்ஃபேட், அதாவது மெக்னீசியம் MgSO4 7H2O இதோட வேதிப்பெயர். இதோட பயன்கள் என்னென்னா மருத்துவத்தில் மன அழுத்தத்தை குறைக்க பயன்படுகிறது. அடுத்து வந்து மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்க பயன்படுகிறது. தோல் நோய் தீர்க்கும் கழிவுகளில் வந்து இது பயன்படுகிறது. சரிங்களா, தோல் நோய் தீர்க்கும் கழிவுகளில் பயன்படுகிறது. விவசாயத்தில் தாவரங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஓகே, எப்சம் முடிஞ்சது. ஜிப்சம் இது ரெண்டுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஜிப்சம்னா CaSO4 2H2O, எப்சம்னா MgSO4 7H2O. அடுத்து வந்து பாரிசாந்தோட வேதிப்பெயர் வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். சரிங்களா, ஹெமிஹைட்ரேட். பாரிசாந்தோட வேதிப்பெயர் வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். இதே மேலே பாருங்கள், ஜிப்சம் பார்த்தோம்ல, கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், இது வந்து ஹெமிஹைட்ரேட். சரிங்களா, அது பேரும் பாருங்கள் CaSO4, அங்கே மேலே வந்து 2H2O பார்த்தோம், இங்கே 1/2H2O. சரிங்களா, பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் வந்து இது கிடைக்கிறது, அதனால் வந்து பாரிசாந்துன்னு சொல்லுவோம் இதை. அடுத்து ஜிப்சத்தினை வெப்பப்படுத்தும் பொழுது பகுதியளவு நீர் வெளியேற்றி பாரிசாந்து தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா, அதாவது மேலே பார்த்தோம்னா ஜிப்சம், அதை வந்து சூடுபடுத்தினோம்னா பாதியளவு நீர் போய் பாரிசாந்து கிடைக்கிறது. இதோட பயன்கள் என்னென்னா கரும்பலகையில் வந்து எழுதுகோல் ஆகும், எலும்பு முறிவை சரி செய்யவும், சிலை வார்புகள் செய்யவும்,
கட்டுமானத்துலேயும் வந்து இது பயன்படுகிறது. அடுத்து பீனால். பீனால் வந்து இதோட பேர் என்னென்னா கார்பாலிக் அமிலம், சரிங்களா. இது வந்து கார்பாலிக், பீனால்ங்கிறது வந்து கார்பாலிக் அமிலம். இது வந்து ஒரு கரிம அமிலம். கரிம அமிலம் இயற்கையில் கிடைக்கக்கூடிய இயற்கை அமிலம் சொல்லுவோம்ல. அதனாலே பார்த்தோம், எங்கே பார்த்தோம், இல்லை கரிம உரங்கள்லாம் இயற்கை உரம் பார்த்தோமா, சரிங்களா. ஓகே, இது வந்து ஒரு கார்பாலிக் அமிலம், இது வந்து ஒரு கரிம அமிலம், சரிங்களா, கரிம அமிலம். இதோட வாய்ப்பாடு C6H5OH, சரிங்களா, C6H5OH. இது வந்து வீரியம் குறைந்த அமிலம். இது வந்து இது வந்து ஆவியாதல் தன்மையுள்ள வெண்மை நிறப்படிக திண்மமாகும், சரிங்களா. இது வந்து ஆவியாதல் தன்மையுள்ள வெண்மை நிறப்படிக திண்மமாகும். இது வந்து மனிதனின் தோளில் பட்டால் எரிச்சலூட்டும் தன்மை கொண்டது, ஓகேங்களா. பீனால் இதோட பயன்கள் என்னென்னா, குறைந்த அளவுடைய பீனால் கரைசல் வாய் கொப்பளிப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் கழிவறையை சுத்தம் செய்ய இது பயன்படுகிறது. அடுத்து பீனால் நுண்ணுயிர்களை, பீனால் வந்து நுண்ணுயிர்கள் அளிப்பதால் அறுவை சிகிச்சைகளில் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. அடுத்து வந்து வீடுகளில் எண்ணெய் கசிவாக பயன்படுகிறது. அடுத்து உயிர்கள், இங்கே அடுத்து வந்து இயற்கை ஒட்டுப்பொருள். இயற்கை ஒட்டுப்பொருளுக்கு எது எடுத்துக்காட்டினா, நீரில் கரைக்கப்பட்ட ஸ்டார்ச், இது வந்து இயற்கை ஒட்டுப்பொருள். நீரில் வந்து ஸ்டார்ச் கரைச்சோம்னா அது வந்து ஒரு பசையாட்டம் மாறிடுச்சுங்களா. இயற்கை ஒட்டுப்பொருள் எடுத்துக்காட்டு நீரில் கரைக்கப்பட்ட ஸ்டார்ச். அடுத்து 26வது, தாவர எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்பினை அடர் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் சேர்த்து குளிர் வைக்கும் போது சோப்பு கிடைக்கிறது, சரிங்களா. சோப்பு தயாரிக்க வழிமுறைகள் என்னென்னு பார்த்துக்கோங்க. தாவர எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்பை வந்து அடர் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடுனா எண்ணெய் ஓகச், அடர் எண்ணெய் ஓகச் கரைசலுடன் சேர்த்து குளிர் வைக்கும் போது சோப்பு கிடைக்கிறது. அடுத்து 27வது கொஸ்டின், நீர்வாழ் காட்சியகம். நீர்வாழ் காட்சியகம்னா என்னென்னா, நீர்வாழ் காட்சியகம்னா மீன் பிற நீர்வாழ் உயிரினங்கள் தாவரங்கள் அதெல்லாம் ஒரு பூங்கா காட்சியகமாட்டு வைக்கிறது, அது நீர்வாழ் காட்சியகம். நிலவாழ் காட்சியகம்னா நிலவாழ் உயிரினங்களையும் தாவரங்களையும் வைப்பது, சரிங்களா. நீர் மற்றும் நிலவாழ் காட்சியகம் விலங்குகளையும் தாவரங்களையும் நெருக்கமாக உற்று நோக்க உதவுகிறது, சரிங்களா, நெருக்கமாக உற்று நோக்க உதவுகிறது இது காட்சியகம். ஓகே, அடுத்து வந்து 29வது, உணவுச்சங்கிலி. உணவுச்சங்கிலின்னு தெரியுமில்ல, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அது சொல்லி எல்லாம் பார்த்துங்க. அடுத்து வந்து ஆற்றல் பிரமிடு, இந்த முக்கோணமாட்ட போட்டு ஆற்றல் பிரமிடு, அது உணவு சங்கிலி தான் வரும், சரிங்களா, அது பார்த்துங்க. அடுத்து 30வது கொஸ்டின், திடக்கழிவு மேலாண்மை. திடக்கழிவு மேலாண்மை வந்து எப்படி மேலாண்மை பண்ணுறோம்னா, 3R, 3R மெத்தடில் தான் இது வந்து இது மறுசுழற்சி மேலாண்மை பண்ணுறோம். 3R என்ன மீனிங்னா, ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள். ரெடியூஸ்னால் ரெடியூஸ் குறைக்கிறது, சரிங்களா. ரீயூஸ்னால் திரும்பவும் யூஸ் பண்ணுறது. ரீசைக்கிள்னா திரும்ப வந்து மறுசுழற்சி பண்ணுறது, அதாவது ரீசைக்கிள், சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து திடக்கழிவு மேலாண்மை விதிகள். விதிகள் 2016 படி மூணு பிரிவுகளாக உள்ளது. அது என்னென்னா, சிதை உரும், அடுத்து வந்து சிதை உரா, இன்னொன்று வந்து ஆபத்தான, சரிங்களா. மூணு வகையாக பிரிப்போம். சிதை உரம்னா நார்மலாக வந்து சிதை உர கழிவுகள், சிதை உரா கழிவுகள். சிதை உரா கழிவுனா சிதை உராமல் இருக்கிறது. ஆபத்தான கழிவுகள்னு என்னென்னா, அந்த வெடிமருந்து பொருட்கள் அதெல்லாம் வந்து ஆபத்தான கழிவுகள், சரிங்களா. அதை மூணு தான் பிரிக்கிறாங்க விதிகள் 2016 படி. நம்ம வந்து ரெண்டு நினச்சிட்ருப்போம், ஒன்று சிதைவரும் கழிவு, சிதைவரா கழிவுன்னு நினைப்போம், மொத்தம் மூணு, சரிங்களா. அடுத்து 31வது கொஸ்டின், இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 0.45 kg ஒவ்வொருவரும். அடுத்து இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் மொத்தம் எவ்வளோ, இந்தியாவில் டோட்டல் இந்தியாவில் 532 million kg உருவாகிறது கழிவுகள், சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து அமிலமலையில், அமிலமலையோட பாதிப்பு. தாவரங்களையும் நிலத்தையும் மாசுபடுத்துகிறது, சரிங்களா, தாவரங்களையும் நிலத்தையும் மாசுபடுத்துகிறது. குளம் ஏரியில் கலப்பதால் மீன்கள் மற்றும் மற்ற விலங்குகளையும் வந்து பாதிக்கிறது. மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களையும் பாதிக்கிறது. அடுத்து வந்து மாசடைந்த காற்று வந்து, அதனால் வந்து அந்த அமிலமலையினால் மாசடைந்த காற்று வந்து தோல் கண் நுரையீரல் வந்து பாதிக்கிறது. அடுத்து உலகளவில்
கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடம் சரிங்களா. வேர்ல்டு லெவலில் இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது சரிங்களா, காய்கறிகள் உற்பத்தியில். உலக உணவு தினம் அக்டோபர் 16 சரிங்களா, இது முக்கியம். அக்டோபர் 16 இப்போ இந்த தினங்கள் இருக்குதுல்ல, எல்லா தினங்களும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா. இப்போ வந்து 6th to 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கம்மியாக தான் இருக்கும். அந்த தினங்களை மட்டும் ஒரே போஸ்டில் தனியாக எழுதி வச்சு அதை மட்டும் படித்தா போதும் சரிங்களா, கம்பேர் பண்ணி படித்தா போதும். ஓகே, இப்போ இதில் வரைக்கும் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டோம், செகண்ட் டைம் பார்த்துட்டோம், அதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு மூணோ நாலோ என்னமோ இருக்குது, அதை மட்டும் பாருங்கள். அது மட்டும் 6th அவ்வளோதான், அதை மட்டும் படித்தா போதும். சும்மா போட்டு எல்லா தினத்தையும் போட்டு படிக்கணும் அவசியம் கிடையாது, புக்கில் இருக்கிற மட்டும்தான் கேட்பாங்க சரிங்களா. ஓகே, 35th கொஸ்டின், இந்தியாவில் சணல் உற்பத்தி ஆகும் இடம். சணல் உற்பத்தி எங்கேயும் பாருங்கள், இந்தியாவில் 7 மாநிலத்தில், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிசா, பீகார், உபின உத்தரப்பிரதேசம், திரிபுரா, மேகாலயா, இங்கே சணல் உற்பத்தி சரிங்களா. அடுத்து சணல் உற்பத்தியை வந்து இந்தியா மட்டும் 50% உற்பத்தி பண்ணுது சரிங்களா. வேர்ல்டு லெவலில் இந்தியா மட்டும் 50% சணல் உற்பத்தி பண்ணுது. அடுத்து தேக்கு கட்டை பலாக்கட்டைகள்லாம் வந்து வன் கட்டைகளுக்கு எடுத்துக்காட்டு. இதே மென்கட்டைகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிங்கன்னா கடம்பு, பைன், இதெல்லாம் மென்கட்டைகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து ஒட்டு பலகை, ஒட்டு பலகைன்னா பிளைவுட்னு சொல்லுவாங்க, அதை ஒட்டு பலகை. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையான, இது வந்து கூட்டு பலகை சரிங்களா, இது ஒரு வகையான கூட்டு பலகை, அதாவது கம்போசிட்டிவ் வுட்டு சரிங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சரி, அடுத்து வந்து 38th அலங்கார தாவரம். அலங்கார தாவரம் எதுன்னா மல்லிகை, ரோஜா, செவந்தி, கர்னேசன், ஜெர்பரா சரிங்களா, இதெல்லாம் அலங்கார தாவரம். அடுத்து மூட்டு முடக்கவாதம். மூட்டு முடக்கவாதம்னா என்னென்னா மூட்டு சுத்தமாக எல்லாமே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி, அதுதான் மூட்டு முடக்கவாதம். மூட்டு வந்து சுத்தமாக எதுவுமே வேலை செய்யாது, அதுதான் மூட்டு முடக்கவாதம். அதுக்கு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா பாலக்கீரை சரிங்களா, பாலக்கீரை. இது வந்து பாலக்கீரை, இது வந்து யார் பாலக்கீரை மருந்துன்னு சொன்னாங்கன்னா மத்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் நானோ உருவாக்கத்தின் மூலம் உருவாக்கியிருந்தார். இந்த பாலக்கீரையை வந்து இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க, அதுவும் நானோ முறையில் உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. மத்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம்னா சிடி, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சரிங்களா, அதில் வந்து லக்னோவில் இருக்குது சரிங்களா, அது முக்கியம், லக்னோவில் இருக்குது ஓகேங்களா. ஓகே, அடுத்து 40th தாவரங்கள் மருந்து சேர்க்கைக்கு உதவும் பறவை. தாவரங்கள் வந்து மருந்து சேர்க்கைக்கு உதவும் பறவை ஓசனிச்சிட்டு முக்கியம். அடுத்து உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு வந்து ஒரு வேர் கிடையாது சரிங்களா, அது வந்து மட்டனில் தண்டு அப்படின்னு சரிங்களா, அது வந்து வேர் கிடையாது. அடுத்து வந்து இணையம், இணையம் பயன்பாட்டிற்கு முன்பு மின்னஞ்சல் இருந்தது சரிங்களா, அது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து வந்து 43rd இயக்க மென்பொருள், இயக்க மென்பொருள் எடுத்துக்காட்டு என்னென்னா லீனக்ஸ், விண்டோஸ், மேக், ஆண்ட்ராய்டு, ஆப்பிள், இதெல்லாம் வந்து இயக்க மென்பொருள். பயன்பாட்டு மென்பொருள் என்னென்னா வீடியோ பிளேயர், ஆடியோ பிளேயர், சாஃப்ட்வேர்ஸ், டூல்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் பயன்பாட்டு மென்பொருள். இலவச கட்டற்ற மென்பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா லீனக்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஜியோகிராஃபி, ஜியோஜிப்ரா எக்ஸெட்ரா, இதெல்லாம் இலவசமாக கிடைக்கக்கூடியது. இதே கட்டணம் தனி உரிமை மென்பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அடாப், அதெல்லாம் வந்து கட்டண தனி உரிமை மென்பொருள் ஓகேங்களா. அவ்வளோ 6th முடிஞ்சது. இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே பாயிண்ட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. புக் இருந்தால் புக்கில் எடுத்து பாருங்கள் சரிங்களா, புக்கில் ஏதாச்சும் கொஸ்டின் மிஸ் ஆகிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் ஆகிறக்கு வாய்ப்பே கிடையாது, அவ்வளோதான். டோட்டலாக எத்தனை கொஸ்டின் இருக்குது, 46 கொஸ்டின். இந்த 46 கொஸ்டின் மட்டும் படிச்சிங்கன்னா போதும், 6th 3rd கம்ப்ளீட். இப்போ முன்னாடி அவ்வளோ 6th கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 1st 2nd 3rd மூணு முடிஞ்சால் நோட்டு போட்டு எழுதிருங்க சரிங்களா, திரும்ப வந்து படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. பேப்பர் எழுதிட்டோம்னா தொலைஞ்சிரும். டோட்டலாக ஒரு 120 கொஸ்டின், 130 கொஸ்டின் கிட்ட தான் இருக்கும் சரிங்களா. படித்தீங்கன்னா 6th சயின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ.